ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மினி இட்லியோட இந்த சாம்பார் பிளஸ் நெய் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இப்ப எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்ப சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வேக போட்டுடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்ந்த அளவுல எடுத்திருக்கேங்க. ஒரே அளவா எடுத்துக்கோங்க. எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல ரெண்டு பருப்பையும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ரெண்டையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவு துவரம் பருப்பு, ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்ப இங்க நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இதை வந்து குக்கர்ல மாத்திக்கலாம். இப்ப இதோட ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து முழுசா அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு ரெண்டு முருங்கைக்காவை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும், அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பருப்பை இங்க வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா குழைய வெந்து வந்திருக்கு, முருங்காயும் நல்லா வெந்துருச்சு, இதோட வெங்காயமும் நல்லா அவ்வளோ சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இப்ப ரெடி ஆயிடுச்சு, நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், இதுல வந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு தக்காளியை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம கடைசியாக தான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதனால நான் கடுகு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை வந்து ஊற போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் போதுங்க. இப்போ அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை, தக்காளி பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப இங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புளி தண்ணி பாருங்க நல்லா சுண்டிடுச்சு, பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு இது எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட அதே குக்கர்ல ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நமக்கு டிஃபன் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதனால நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து நமக்கு நல்ல ஒரு கொதி வரணும், அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து நமக்கு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சம் லிக்யூடாக கூட வச்சுக்கலாம், ஆனால் கெட்டியாக வைக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது நமக்கு சாப்பிட. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டா அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வாணல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2-3 வரமிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப குழையை வதங்க தேவையில்ல. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும், அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து அந்த குழம்புலேயே போட்டுட்டேன். இப்போ இதுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல மசாலா போட்டதுக்கப்புறம். இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் வந்து நல்லா வதங்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சா சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க.
சாம்பார் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு போதும், இல்லைன்னா தண்ணி சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மினி இட்லியோடு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.